திரு தமிழ்மணி சார் உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் இந்த விமர்சனம், அதற்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில், இரண்டுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கும். நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை எவ்வாறு அணுகியிருக்க வேண்டும்? எதிர்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏற்புடையதா? அவர் 5000 கோடியோடு போனாரா 3000 கோடியோ போனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பற்றி பேச விரும்பலை. ஆனால் 3 தலைமுறையை கூட்டிக்கிட்டு போகிறதுங்கிறது, ஒரு தனி ஃப்ளைட்டில் 3 தலைமுறை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அநேகமாக இந்தியாவில் வேறு எந்த சிஎம்மும் 3 தலைமுறையெல்லாம் கூட்டிக்கிட்டு போனது கிடையாது, புரிஞ்சுக்குங்க. இவர் அவர் ஒரு அமைச்சர் பதில் சொன்னாரே, அதை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிடுச்சு அவர் சொன்ன பதில். ஸ்டாலின் சொந்த படத்தில் யாரை வேணால் கூட்டிகிட்டு போகலாம், அவர் சொந்த படத்தில் போயிருந்தார்னு சொல்லியிருந்தார்னு நாங்கள் வாயை மூடி எடுத்துருப்போம், பழனிசாமியும் சேர்த்து அண்ணாமலையும் சேர்த்து. திமுக பணம் என்பது ஒவ்வொரு தொண்டனுடைய வேர்வையில் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்குற பணம். உல்லாச பயணம் குடும்பத்தோடு 3 தலைமுறையை நீங்கள் அழைத்து போவதற்கு அதில் எந்த திமுக தொண்டனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதை நியாயமும் இல்லை, அண்ணா சென்றதில்லை, கலைஞர் சென்றதில்லை, யாரும் சென்றதில்லை. நாளைக்கு கூட தவறு நடந்து விட்டு அந்த பணத்தை நான் என் கையிலிருந்து கொடுக்குறேன்னு சொன்னார்னா அந்த விமர்சனம் அதோடு அடங்கிவிடும். இவர் அழைத்து போனது நியாயமா என்றால், பேரன் பேத்திகள் மருமகள், தனியாக போன மகன் மருமகன் இவர்களெல்லாம் எதற்காக போனார்கள்? எல்லா நிகழ்ச்சிகளிலும் பார்த்தேன், எல்லோரும் கண்ணில் தென்படவில்லை எனக்கு. நான் திரும்ப திரும்ப பார்த்தேன், அரசு நிகழ்ச்சிகளிலெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. பின் எதற்காக அவர்கள் போனார்கள்? நான் சொல்ல வேண்டிய பதில் இல்லை, கேள்வி கேட்கக்கூடிய கடமையும் உரிமையும் எனக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது. முதலமைச்சர் இந்த காரணத்துக்காக நடந்தார் என்னோடு. எங்கள் மாவட்டத்தில் தஞ்சை மாவட்ட சகோதரருக்கும் தெரியும், ஒரு திருமணத்திற்கு குடும்பத்தோடு போய் அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் கூட 3 தலைமுறை அல்ல, கணவன் மனைவி மகன் இருந்தால் அதையும் தாண்டி பேரன்களோடெல்லாம் போவதென்பது அது விசா கிடையாது. நீங்கள் தங்குகிற நான் தனியே எமிரேட்ஸுக்கு போயிருந்தால் 1 ரூமுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்க வேண்டும், விசா வாங்க வேண்டும். அங்கு இருக்கிற கார் வசதிகள் எல்லாமே என் கை காசு, 1-10 லட்சம் ரூபாய். அந்த அவர்கள் தங்குகிற அளவுக்கு, ஒரு சாதாரண ஹோட்டல் அல்ல, அவர்கள் குடும்பம் தங்குகிற அளவு, ஒரு முதலமைச்சருடைய குடும்பம் தங்குகிற அளவுக்கு 1-10 லட்சம் ரூபாய். 190 நாடுகள் அங்கே போட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஸ்டால் எல்லாம் கிடையாது, 4வது மாடியில் இந்தியன் ஸ்டால் இருக்குது. போன வருஷம் 20லேயே ஆரம்பிச்சிருக்கணும், 21 அக்டோபரில் ஆரம்பித்து 31 மார்ச்சில் அது முடிய போகுது. நிறையா சிஎம் போயிட்டு வந்துட்டாங்க, கேரளா சிஎம் போனார், குஜராத் சிஎம் போனார், சில மாநிலங்கள் அவங்களும் இந்த இதை ஈர்ப்பது என்பது அவர்களும் செய்திருக்கிறார்கள், அவர்களும் சும்மா போகலை. பல மாநிலங்களில் எங்கள் அமைச்சர்கள் போவாங்க, அதிகாரிகள் போவாங்க. இது ஒன்று ஒரு சாதாரண ஒரு இது. அங்கே ஒவ்வொரு பைசாவும் இறங்கினது பிஎம்டபிள்யூ கார்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நான் இவருக்குன்னு சொல்ல வரல, கம்ப்ளீட் அரசு செலவில் அதுவும் அந்த குடும்பம் என்ன பண்ணிச்சு அங்கே போய், நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துகிட்டப்ப நீங்கள் அழைத்து போன உங்கள் உறவினர்கள் என்ன செய்தார்கள்? மிக மிக பெரிய தவறு இது. ஒருவேளை அவர் 100 குறுடு தவறு இல்லை என்று சொன்னால் கூட, அவர் குடிக்கிற பால் அது பாலாக இருந்தாலும் பனைமரத்து கீழே நின்று தெரிந்து குடிக்கிறார். அவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது, அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிவிட்டது என்று கருதுகிறேன். உங்களுடைய துறக்கச்சிட்டு பாரு, நான் எடுத்துக்கிறேன். திருத்தமிழ்மணி, இன்னும் கூட கொஞ்சம், யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் மீது விமர்சனம் வைப்பது என்பது வாடிக்கையான ஒன்று தான். அதனால் நம்ம அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் சொன்னீங்களான்னா அது நீங்கள் இல்லை, நான் உங்களை சொல்லலை, நான் உங்களை சொல்லலை. அப்படி வைத்தால் அந்த வாத நான் அந்த மாதிரி உதாரணம் நான் என்ன சொல்கிறேன், அப்படி உதாரணம் நான் காட்ட போகிறதில்ல. மாறாக வேறொரு தளத்திலிருந்து ஒப்பீட்டை எடுத்து வைத்து பேசலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய பணத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய குடும்பத்தினர் போனதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய தார்மீக உரிமை அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கண்ணாசம் சொல்லிட்டார். தனி வேறுபடுறேன், நீங்க சொல்லலாம், நான் கேள்வி முடிச்சிடறேன். அரசு பணத்தில் போயிருந்தா நீங்களும் கேள்வி எழுப்பலாம், நானும் கேள்வி எழுப்பிடலாம் அப்படிங்கிறது ஒன்று.
ஒருவர் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ அமைச்சராகவோ இருக்கின்ற காரணத்தினாலேயே வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சுற்றுலாவையோ எக்ஸ்போவையோ பார்ப்பதற்கு அவர்கள் குடும்பத்தினர் போகவே கூடாதா? ஒன்று, ஒருவர் அரசு பதவிக்கு வந்துவிட்ட காரணத்தினாலே அவருடைய குடும்பத்தினர்கள் வந்து ஒரு துறவு வாழ்க்கைக்கு போகணுமா? ரெண்டு, அரசு பணத்தில் அவர்கள் உல்லாசமாக இருந்தார்கள் அல்லது வந்து உலக நாடுகளை சுற்றினார்கள் என்றால் நாம் கேள்வி கேட்கலாம். ஒன்று, இன்னொன்று நீங்களே சொன்னீங்க, அரசு சார்ந்த விழாக்களில் எங்கேயுமே அவங்க குடும்பத்தினர்கள் தலையே காட்டலை. மூன்று, ஆனால் மாறாக இதற்கு முன்பு அரசு பணத்திலேயே அரசு நிகழ்ச்சிகளிலேயே இதற்கு முன்பு இருந்த சில ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் சபாநாயகர் இருக்கையிலேயே அமர வைக்கப்பட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாங்க. அரசு பணம் தான் சில ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவமனையில் செலவிடப்பட்டது, பட் செலவிடப்படணும், ஏன்னா அவர் நம்முடைய முதலமைச்சர் தான். ஆனால் ஒரு இட்லி 1 லட்சம் ரூபாயான்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு, அது குறித்து இன்ன வரைக்கும் யாருமே பதில் சொல்லிங்கிற கேள்வி வந்துச்சு. அரசு பணம் குறித்து கேள்வி எழுப்பலாம், ஒரு கட்சி பணம் குறித்து கேள்வி எழுப்புவது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. உங்களுடைய பார்வை, அவங்க குடும்பம் போகக்கூடாதுன்னா போகலாம், இன்னும் கொள்ளு பேரல் இருந்தால் கூட கூட்டிகிட்டு போகலாம், அவங்க வீட்டு கார் டிரைவரு இந்த பிஏ இந்த வேலைக்காரன் தான் கூட்டிகிட்டு போகலாம், யாரும் தடுக்க, அவங்க அவங்க சொந்த காசில் அரசு விருந்தினராக நீங்கள் போகக்கூடாது. அரசு விருந்தினர் யாரும் போல? ஆமாம், அரசு விருந்தினர் யாரும் போல? சார், தமிழ்நாடு அரசு அல்ல, அந்த அரசனுடைய விருந்தினர் 100% எனக்கு தெரியும், நான் வெரிஃபை பண்ணிட்டேன் சார். இவங்க போன அவ்வளவு பேரும் அரசு விருந்தினர். ஒன்று, நம்பர் டூ, ஒரே ஒரு சின்ன குறிப்பிட்ட எனக்கு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் அதாவது இங்கிருந்து போனது அவருடைய பணம், அவருடைய பணம் எந்த எதுக்கு பணம்? இல்லை சார், அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க, எந்த இதுக்கு போனால் டிக்கெட் வாங்கலை, கரெக்ட், தங்கினது அரசு செலவில். எந்த அரசு செலவில்? ஆமாம், அந்த அரசு செலவில். ஓ, அதாவது அந்த நாட்டு அரசு வந்து இவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்குமே அப்படி அரசு விருந்தினர் சொன்ன, இல்லை அதுதான் நான் தெளிப்படுத்துக்கு தான் கேட்குறேன் திருப்பி. இல்லை, குறுக்கி குறுக்கி கேள்வி இல்லை, அந்த நாட்டு அரசு விருந்தினர் குறுக்கி கேள்வி இல்லை சார், சொல்லி இல்லை குறுக்கி கேள்வி இல்லை, நான் தெளிவுபடுத்துறதுக்காக கேட்குறேன். அதாவது முதல்ல, ஏன்னா இதுக்கு 2 தினங்களுக்கு முன்பு இங்கே ஒரு விவாதம் நடைபெற்ற பொழுது ஒரு வலதுசாரி பார்வையாளர் ஒரு விமர்சனத்தை வைத்தார். என்ன அப்படின்னா, அவங்க எந்த விமானத்தில் போனாலும் எனக்கு தெரில அப்படின்னு சொன்னார். அது ரைட்டு, தெரிலினார். அப்போ தெரியாத சமயத்தில் நம்ம அந்த விமர்சனம் வைப்பது சரியானா அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு, எதிர்க்கட்சி தலைவர் பேசினார், இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி பணத்தில் தான் போயிருக்கிறாங்க, அரசு பணத்தில் போலேன்னு. ஒரு நிமிஷம், இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அங்கே தங்க பணத்தில் ஃப்ளைட்டு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ளைட், இப்போ அங்கே இல்லை அங்கே அங்கே தங்கி இருந்தது, அங்கே துபாயில் தங்கினது துபாய் அரசு இவர்களை விருந்தினராக நடத்தியது எமிரேட்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியுமா? ஒன்று, நான் ரெண்டு கேள்விக்கு முந்தைய யார் யார் போனாங்க நான் கேள்வி முடிச்சிடறேன். ஒன்று, உறுதியாக தெரியுமா அப்படிங்கிறது ஒன்று. ஆம் எனில், ஆம் எனில் அரசு நாட் ஓன்லி ஒரு முதலமைச்சர், நாளைக்கு உங்களை கூட விருந்தினராக கூப்பிடலாம், ரைட், கூப்பிடலாம், நம்ம போகலாம். நான் என் பேரனை அழைச்சிக்கிட்டு போக முடியாது இல்லை சார், ப்ளீஸ் பாயிண்ட் அதுதான் சார், சார் பேரனும் மருமகள் இவங்களெல்லாம் நான் கேள்வி முடிச்சிடறேன் சார். அவங்க விருந்தினராக உங்களையோ என்னையோ உங்கள் ஃப்ரெண்டையோ என் ஃப்ரெண்டையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த நாட்டினுடைய பிரச்சனை, நாம் அழைச்சிட்டு போனது மாரலா தப்பு அப்படிங்கிறீங்களா? இல்ல, லீகலா தப்பு, லீகலா அதான் கேக்குறேன், லீகலா இந்த இடத்துல தப்பு சார். இது அவரு முதல்ல இப்ப சொன்னாங்கல்ல, ஃப்ளைட் வந்து அரசு பணம் அல்ல கட்சி பணம், அதுவே நான் ஒரு தப்புன்னு நான் கருதுறேன், அதுவே நம்ம சொல்லிட்டு திருப்பி டைத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க அரசு விருந்தாளியா வரல, அவங்க சொந்தத்தில் காசு செலவு பண்ணி விசா வாங்கினாங்க, 3000 இருக்கலாம், 30000 இருக்கலாம் விசா, நீங்கள் பணம் கட்டி உங்கள் பேரில் தமிழ்மணியாகிய நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் விசா வாங்கினாங்க, அவங்க தனியாக தங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது கூட இந்த இந்த ஃப்ளைட்டில் இந்த நேரத்தில் ஒரு அரசு விருந்தாளியோட போனது முறையாங்கிறது வேற, அதை அழுத்தம் ஏன் போகக்கூடாதுங்கிறேன் சார். போகலான்னு அவர் என்ன காரணம் முதலமைச்சர் சொல்லணும், உங்களில் ஒருவன் நான், டிரான்ஸ்பரன்சி, இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லையா சார்? நான் அப்படி கேட்கல சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஃபார் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் வந்து டெல்லியில் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் டெல்லியில் ஒரு கிளையண்ட் வந்து உங்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்காட கூப்பிட்றாரு சார். டெல்லிக்கு நீங்கள் போகிறீங்க, போகும்போது டெல்லியில் கிளைமேட் நல்லா இருக்கு, அப்படியே காஷ்மீர் போயிட்டு வரலாம், அப்படியே ஆக்ரா பார்க்கலான்னு உங்கள் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு போகிறீங்க சார். என் சொந்த காசு இல்லை, இப்போ தப்பு இல்லை சார், உங்கள் சொந்த காசில் தான் போகிறீங்க. இப்போ உங்கள் சொந்த காசுக்கு பதில் கட்சி காசு, அதை நாங்கள் கட்சிக்காரங்க கேட்டுட்டாங்க. அல்ல அல்ல, தவறு, அது தவறு. இல்லை ஒரு நிமிஷம் சார், மன்னிச்சு ப்ளீஸ், கட்சி காசு இல்லைங்கிறீங்களா? ஆமாம், கட்சி காசு இல்லையா சார்? முதல்ல என்ன சொன்னார் அவர், படமே கட்சி தலைவர் படம் தான் போடணும், உதயநிதி படத்தை போடக்கூடாது அவர் அறிக்கை. எந்த கட்சி விழாக்களுக்கும்
இன்னைக்கு வரைக்கும் அதையே அவரு காப்பாற்ற முடியல, அவரு கேட்காத அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். இல்ல இது நீங்க சொல்ற ஒரு நிமிஷம், அதை இப்போ அடுத்து என்ன ஆயிடுச்சு, முதல்ல அவரோட நின்றுச்சு, அடுத்து அவரு சொல்லணும் இந்த காரணத்துக்காக இவங்க எல்லாம் வந்தாங்க. இல்ல சார், நீங்க எனக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம், நீங்க எழுப்புற எல்லா கேள்வியுமே நான் உடன்படுறேன் சார். நீங்க எழுப்புற எல்லா கேள்வியுமே அரசியல் ரீதியானது, தார்மீக ரீதியிலானது, எனக்கு அதில் முரண்பாடே இல்லை. இந்த கேள்வி அன்புமணி ராமதாசை நோக்கி திமுக வைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் திமுகவை நோக்கி வைப்பதற்கு தமிழ்மணி சாருக்கு உரிமை இருக்குது, எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் கேட்கறது அதான் ஒரு கேள்வி ரொம்ப கவனமா கேட்டேன். நீங்க கேட்கக்கூடிய எழுப்பக்கூடிய கேள்விகள் தார்மீக அடிப்படையிலானதா சட்டப்பூர்வமானதா என்று கேட்டபொழுது நீங்க சட்டப்பூர்வமானு சொன்னாலும் அடுத்தடுத்த கேள்விகளை தரேன். ஆமா, சட்டப்பூர்வமானதாக இல்லைங்கிற ஏன் என்றால் இந்த மாநிலத்துடைய சிட்டிசன்னா இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போறார், அவரு எங்க வேணா போகட்டும், என்ன வேணா, ஒரு தனி ஃபிளைட் அவர் எடுத்துக்கிட்டு போனா அரசுக்கா பணத்தில் நான் கை தட்டுவேன், நான் கேட்க முடியாது அது. ஆனால் ரெண்டு பேரை அவர் மனைவி கூட ஒரு ஸ்டேட் கெஸ்ட் எல்லாரும் கூட்டி போங்க, எல்லாம் ஸ்டேட் கெஸ்ட், அதனால தான் அந்த அம்மா அவங்கள பத்தி பேச புரிஞ்சுட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை விட்டுரு, இல்லை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கேட்டா வேற. நீங்க ரெண்டு மருமகள் ரெண்டு பேரன்கள் இவைகளை அழைத்து கொண்டு அதே ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது அது அரசு பயணம், நீ புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு அரசு பயணம் இல்லைங்கிற சார், ஒரு இல்லை சார், அரசு பயணம் இல்லை, முடிச்சிடுறேன். இல்லை அரசு பயணமாக இருந்தால் கட்சி ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க, பயணம் ஃப்ளைட்டு வேற, பயணம் வேற, இல்லை சார் சார், ப்ளீஸ் சார், பயணத்துடைய இல்லை சார், வெயிட், அதான் நான் சொன்னேன் சார், ரெண்டு ரொம்ப ஃப்ளைட்டு வேற, பயணம் வேற. நான் போகிறேன் சார், நான் அஃபிஷியலாக ஒரு பயணம் போகிறேன் சார், போறேன் அபிஷியலா போற பயணத்துல அந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்கு என் ஃபேமிலி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சரி நான் கூட்டு போறேன். ஆனா இப்போ அரசு பணத்துல போறதா இருந்தா உங்களை கூட்டு போக முடியாது, நான் அரசு பணத்துல உங்களை கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் போறேன், என் கூட வர்றாங்க, நான் போயிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு போங்கன்னு சொல்லலாம், ஆனா அங்க எக்ஸ்போ முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் சார், அது அரசு பயணமே நீங்க இல்லை, அவரு போயிருக்கிறது அரசு பயணம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப கவனமா சொன்னேன், இல்ல ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்தினேன். அவரு அரசு பயணமாக போகிறார், ஆனால் அவரோடு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இருக்கு, ஏன் இருக்குன்னா அங்க இவங்க தங்குற செலவுல இருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஆனா விசாவே கிடையாதுங்கிறனே சார், அது நம்ம நாட்டு பணம் கிடையாது, அது துபாய் அரசுல அவங்க செலவழிக்குது. பிகாஸ் நீங்க அரசு விருந்தாளி, அங்கதான் இஷ்யூ வருது. எஸ் சார், நீங்க அது அங்க தனிப்பட்ட திருமதி கிருத்திகாவா போயிருந்தீங்கன்னா சரி சார், நீங்க விசா வாங்கி நீங்க ரூம் எடுத்து தங்கி, கரெக்ட் சார், அது அதனால தான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க சொந்த படத்தில் தங்கினாங்க, சொந்த படத்தில் சாப்பிட்டாங்க, சொந்த படத்தில் சுற்றி பார்த்தாங்கன்னு சொன்னால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரெண்டு கேள்வி, அது அதுக்கு கண்ணாசம் பதில் சொல்லுவார், அது கண்ணாசம் பதில் சொல்லுவார். இல்லைன்னு சொன்னால் துபாய் அரசு ஏன் ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு செலவழிக்கணும்னு கேட்குறீங்க, இங்கிலாந்து இளவரசி இங்கே வந்தார், அவர் குடும்பத்தோடு வந்தார், இந்திய அரசு பணம் செலவிடப்பட்டுச்சு, ட்ரம்ப் இங்கே குஜராத்திற்கு வந்தார், ட்ரம்ப் வருகின் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளை ட்ரம்ப் பார்த்து மனசு நொந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரிய காமௌண்ட் சுவர் கட்டப்பட்டது அரசு பணத்தில். ட்ரம்ப்போடு எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தார்கள், சீன அதிபர் இங்கே வந்தார், அவருடைய உணவு வரை தனியாக அங்கே சமைப்பதற்கு எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தார், அரசு பணத்தில் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்டோவில் ரூம் போட்டு கொடுத்தாங்க, எல்லாமே அரசு பணம். எத்தனை பேர் வந்தீங்க, இத்தனை பேர் தான் வரணும், எங்கள் நாட்டு பணத்தை ஏன் உங்களுக்கு அறியாகும்னு யாருமே கேட்கலையே, அரசு பணம் தானே, உங்கள் அரசு விருந்தினர் தானே, சார் கேட்டுட்டீங்க, முடிச்சு முடிச்சாச்சு எடுத்து சார. ட்ரம்ப் பேரம்பேத்தியை கூப்பிட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியாது, நம்பர் ஒன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்கள் தான் ட்ரம்ப்பை கொண்டு வந்திருக்கீங்க, இப்போ ட்ரம்ப் பேரலெல்லாம் கூப்பிட்டு வந்தாருன்னு சொன்னீங்கன்னா நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன், அதுதான் இல்லை முதல்ல இந்த இது ஒரு சார் ஒரு ஓப்பன் பண்ணிருக்கே ஒரு நான் ஆமாம் சார், நான் தெளிவாக கேட்டேன், வேற என்ன கூப்பிட்டு வந்தாரா, ட்ரம்ப் ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு வர்றாரு, நான் தான் முதலியே கார் டிரைவர்லாம் சொல்லிட்டேன், நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சமையல்காரன் கூட்டு போகணும் இருக்கு சார், ஆனா பேர் தெரியாது சார், தான் பேச வேற இல்ல இல்ல சமையல்காரன் கூட்டு போலாம், வீட்டு வேலைக்காரன் கூட்டு போலாம், நோ சாரி அரசு சமையல்காரன் தான் கூட்டு வரலாம், மன்னிச்சுங்க சார், ஏன் எனக்கு புரியவே இல்ல சார், அவன் அரசு சமையல்காரன் யார் சொல்றா சார், அவன் அந்த ஒயிட்
வெள்ளை மாளிகையினுடைய சமயக்காரனா இருந்தால் இப்ப எப்படி ஒரு அமைச்சர் இந்த பிளைட் அரசு பணம் இல்லைன்னு சொன்னாரோ அதே மாதிரி அதே அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ ஒரு பைசா கூட அவங்க என்னுடைய ரிலேட்டிவ்களுக்காக எமிரேட்ஸ் அரசாங்கம் செலவு பண்ணல அவங்க கெஸ்ட்டாக வரலன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவு அலிகேஷன்ஸையும் விட்ரா பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறது தான் நியாயமாக இருக்கும். அதை இதுவரைக்குமே இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஒரு முதலமைச்சர். ஆனால் இதை அவர் நாளைக்கால கூட கிளாரிஃபை பண்ணலாம். இன்னொன்று, அண்ணாமலை மேலே 100 கோடி ரூபாய்க்கு கேஸ் போடுறதுனாங்க, 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. கேஸ் போட்டாங்கன்னா கூட அது தப்பு இவங்க கிட்ட இல்லைங்கிறது வேற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். 100 கோடிக்கு இவங்க சொன்ன மாதிரி போட்டாங்கன்னா 24 மணி நேரம் தாண்டிடுச்சு. சரி, எனக்கு தெரிஞ்சு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கதா நினைக்கிறேன். தெரிஞ்சு நானும் உறுதியாக சொல்லுறாங்க. எஸ் எஸ் அவ்வளோதான் வக்கீல் நோட்டீஸ் பதில் சொல்லணும். ஆ எஸ் எஸ் ஓகே, வழக்கா ஏன் தொடரலங்கிறீங்க? அதான் எஸ் எஸ் 24 hours எஸ் 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 அதை போடுங்க, அது பதில் கிடைக்கும். ஓகே 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 சார்.